ගොමිසුති ඊළඟට ගරු මොහමඩ් මුෂරෆ් මන්ත්‍රීතුමා தலைமை ஆசனத்தில் அமர்ந்திருக்கும் உறுப்பினர் அவர்களே 20வது திருத்த சட்டம் தொடர்பான விவாதத்தில் எனக்கும் பேச கிடைத்தமைக்காக அதில் உள்ள விடயங்கள் பின்பற்றப்பட வேண்டும் பாராளுமன்றம் முதலில் வர வேண்டும் என்கின்ற கோரிக்கையை நான் முன்வைக்கின்றேன் ஏன் அவ்வாறான ஒரு கோரிக்கையை முன்வைக்கின்றேன் என்றால் 1987 13 திருத்த சட்டமும் இங்கே இதே பாராளுமன்றத்தில் கொண்டு வரப்பட்டு நிறைவேற்றப்பட்டது 13 திருத்த சட்டத்தில் வழங்கப்பட்ட காணி அதிகாரம் போலீஸ் அதிகாரம் என்பன நடைமுறைப்படுத்தப்பட்டனவா என்பது மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது எனவே அரசியல் அமைப்பு சட்டம் என்கின்ற தாய் சட்டத்தில் கொண்டு வரப்படுகின்ற விடயங்கள் நிறைவேற்றப்பட வேண்டும் பின்பற்றப்பட வேண்டும் மதிக்கப்பட வேண்டும் என்கின்ற அடிப்படையில் தான் 20வது திருத்த சட்டம் நிறைவேற்றப்படுமாக இருந்தால் அதுவும் இந்த 13 திருத்த சட்டம் போல் அல்லாமல் மதிக்கப்பட வேண்டும் என்கின்ற ஒரு கருத்தை முதலில் நான் விதைக்க ஆசைப்படுகின்றேன் இலங்கையிலே புதிய ஒரு அரசியல் அமைப்பை உருவாக்குவதாக இருந்தால் எப்போதும் 3 விடயங்களை முன்னிறுத்தி பேசுவது வழக்கம் 1 இந்த அதிகார பகிர்வு 2 தேர்தல் முறை மாற்றம் 3 இந்த நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி முறை தொடர்பான ஒழிப்பு இந்த 3 விடயங்களும் தான் தொடர்ச்சியாக பேசப்படுவது வழக்கம் நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறைமையை 1978 யாப்பிலே முன்னாள் ஜனாதிபதி ஜே ஆர் ஜெயவர்தன உருவாக்கியதன் பிற்பாடு வந்த எல்லோருமே இந்த நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறைமை ஒழிக்கப்பட வேண்டும் என்று சொல்லித்தான் தேர்தல் காலங்களில் போட்டியிட்டார்கள் வெற்றியும் பெற்றார்கள் ஆனால் இந்த நாட்டிலே ஜனாதிபதியாக இருந்தவர்கள் இந்த நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறைமையை ஒழிக்க வேண்டும் என்பதில் அதிகம் அக்கறை காட்டவில்லை என்பது துரதிர்ஷ்டம் இத்தகையதொரு சூழ்நிலையில் தான் கடந்த நல்லாட்சி அரசாங்கத்தில் நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறைமையை ஒழிக்க வேண்டும் என்பதாக கூறியவர்கள் அதற்கான முயற்சியை எடுத்தமைக்காக நல்லாட்சி அரசாங்கத்தின் பங்காளிகளாக இருந்தவர்களுக்கு நான் என்னுடைய பாராட்டுக்களை தெரிவிக்கின்றேன் ஏனென்றால் தேர்தல் காலங்களில் சொல்லப்பட்ட விடயங்களை செய்வதற்கான ஒரு முயற்சியை செய்தமைக்காகவும் கணிசமான அதிகார குறைப்பை செய்தமைக்காகவும் என்னுடைய பாராட்டை நான் தெரிவிக்கின்றேன் 19வது திருத்த சட்டம் மூலமாக இவ்வாறான அதிகார குறைப்பு ஏற்பட்ட போது 225 பாராளுமன்ற உறுப்பினர்கள் கொண்ட இந்த பாராளுமன்றத்தில் 210 பேர் ஆதரவாக வாக்களித்திருந்தார்கள் ஒரே ஒரு பேர் எதிர்த்து வாக்களித்திருந்தார் எனவே 210 பேருடைய ஆதரவோடு வந்த இந்த 19வது திருத்தம் என்பது நிச்சயமாக ஒரு பிழையான திருத்தமாக இருக்க முடியாது என்பது என்னுடைய ஆணித்தரமான கருத்து ஆனால் 19வது திருத்தத்தின் ஊடாக இந்த நாடு பின்னடைவை கண்டது என்பதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் இந்த நாட்டிலே பல்வேறு பிரச்சனைகள் இங்கே மேலெழுந்ததையும் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் முக்கியமான சில பிரச்சனைகள் உருவாக்கப்பட்ட போது அதனை கட்டுப்படுத்தக்கூடிய வகையிலே அதிகார மையங்கள் போட்டியிட்டதன் விளைவாக சமூகம் ஒன்றே இன்று தொடர்ச்சியாக அவல நிலைக்கு உள்ளாகி இருக்கிறது குறிப்பாக நான் சொல்வதாக இருந்தால் முஸ்லிம் சமூகத்தினுடைய இந்தளவு தூரம் இந்த முஸ்லிம் சமூகம் பின்னோக்கி பார்க்கப்படுவதற்கு காரணம் 19ஐ சரிவர நிறைவேற்றவில்லை என்ற ஒரு கருத்தை நான் வலியுறுத்த விரும்புகின்றேன் எனவே இத்தகையதொரு சூழ்நிலையிலே நிறைவேற்று அதிகார ஒழிப்பு குறித்தாக பேசி வருகின்ற எல்லா ஜனாதிபதிகளுக்கு மத்தியிலும் தற்போதைய ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ அவர்கள் நிறைவேற்று அதிகாரத்தை மேலும் அதிகரிப்பதற்கான ஒரு முயற்சியை செய்கின்றார் எல்லோரும் போல் பொத்தாம் பொதுவாக நான் விமர்சிக்க விரும்பவில்லை என்னை கேட்டால் ஒரு நாட்டில் ஸ்திரமான ஒரு ஆட்சியை கொண்டு வருவதற்கு நிறைவேற்று அதிகாரம் வேண்டும் என்று சொல்வதற்கு ஒரு துணிவு வேண்டும் அதற்காக நான் ஜனாதிபதியை பாராட்டுகின்றேன் லீ குவான் யூ சிங்கப்பூரை வளர்த்தெடுத்தது போல மகாதீர் முகமது மலேசியாவை வளர்த்தெடுத்தது போல ஏன் தென்னாசியா பிராந்தியங்களில் வளர்ந்த நாடுகள் எல்லாம் ஒரு நிறைவேற்று அதிகார தன்மையுடன் கூடியதான ஒரு சக்தியை கொண்டுதான் நாட்டை கட்டியளிப்பிருக்கிறது என்பதை நான் அறிவேன் எனவே அதற்காக நான் பாராட்டு தெரிவிக்கின்றேன் இருந்தபோதும் அந்த ஒரு நோக்கத்திற்காக இந்த 20ஆம் திருத்தம் வந்திருக்கிறதா என்பதான ஒரு கேள்வி இங்கே மிக முக்கியமான ஒரு கேள்வியாக இருக்கின்றது 20வது திருத்தம் இங்கே முன்வைக்கப்படுகிற போதும் 20வது திருத்தத்தின் ஊடாக நிறைவேற்று அதிகாரம் பற்றிய விடயங்கள் பேசப்படுகின்றன 19வது திருத்தத்தின் ஊடாகவும் தே நிறைவேற்று அதிகாரம் பற்றி பேசப்படுகின்றன இந்த அரசியல் யாப் ஒன்று உருவாக்குவதற்காக பேசப்படுகிற 3 முக்கிய மையங்களிலே அதிகார பகிர்வு என்பதை பற்றி யாருமே பேசாமல் பகிர்வு பற்றி பேசுகிற போது புதிய யாப்பின் ஊடாக கொண்டு வருகிறோம் என்றுதான் சொல்லப்படும் ஆனால் இந்த அதிகார பகிர்வை ஏன் ஒரு திருத்தத்தின் ஊடாக கொண்டு வருவதற்கு இந்த பாராளுமன்றம் தயாராக இல்லை அல்லது எந்த அரசாங்கமும் தயாராக இல்லை என்பது மிக கவலையாக இருக்கின்றது
நடந்தது. சோல்பெரி அரசியல் யாப்பின் ஊடாக 29-2 சிறுபான்மைக்கான காப்பு நீக்கப்பட்டதிலிருந்து சிறுபான்மை சமூகம் அழுகுரலோடு இன்றும் காத்து கொண்டிருக்கின்றது. ஒரு அதிகார பகிர்வு இந்த நாட்டில் ஏற்படுத்தப்பட்டு மூவினமும் ஒன்றாக இணைந்த ஒரு சமத்துவமான ஒரு ஆட்சி நிலவுவதற்கான யாப் உருவாக்கப்படும் என்பதான கனவு நீண்ட காலமாக சிறுபான்மை சமூகத்திற்குள் இருந்து வருகிறது. யாருமே இந்த சிறுபான்மை சமூகத்திற்கான தீர்வை அதிகார பகிர்வை கொடுப்பதற்காக எந்த ஒரு திருத்தத்தையும் கொண்டு வருவதாக இல்லை. அதிகார பகிர்வு பற்றி பேசுகிற போது புதிய அரசியல் யாப்பை உருவாக்குவோம் என்கின்ற ஒரு முன்மொழிவு இங்கே சொல்லப்படுகிறது. கடந்த ஆட்சி காலத்திலும் கூட புதிய அரசியல் யாப்பு முயற்சிக்காக பல்வேறு விடயங்கள் அந்த மேற்கொள்ளப்பட்டன. மக்களினுடைய கருத்துக்கள் கேட்கப்பட்டன. கட்சிகளின் சிவில் சமூக அமைப்புகளுடைய கருத்துக்கள் பெறப்பட்டன. அதற்கான வரைவுகள் தயாரிக்கப்பட்டன. எல்லாமே அப்படியே நின்று விட்டன. இப்போது மீண்டும் அதே படம் மீண்டும் ஓடுகிறது. இப்போது மீண்டும் மக்களுடைய கருத்து கேட்கப்படுகிற ஒரு நிலைமை உருவாகி இருக்கிறது என்றால் ஒரு நாடாக நாம் இதனை பார்க்கின்ற போது எமது நாட்டிலே இந்த அரசியல் யாப்பு முயற்சி என்கின்ற ஒரு விடயம் கால விரயமாகவும் அல்லது நிச்சயமாக இந்த சமூகத்திற்குள் எந்த ஒரு நல்ல தீர்வையும் தராத பண விரயமாகவும் கால விரயமாகவும் இருக்கிறது இல்லாமல் இந்த சமூகத்தை இந்த நாட்டில் உள்ள மக்களை ஒன்றுபடுத்தி நாட்டை கட்டியெழுப்பதற்கான முயற்சி இல்லை என்கின்ற எண்ணம் சிறுபான்மை பெரும்பான்மை சமூகங்கள் மத்தியிலே வந்திருக்கின்றது. அவ்வாறல்லாமல் இந்த எனவே இத்தகையதொரு சூழ்நிலையிலே இந்த 20வது திருத்தத்தில் பல விடயங்கள் பற்றி பேசலாம் என்றிருந்தேன். அதில் மிக முக்கியமாக இந்த 27வது பிரிவு வர்த்தமான அறிவித்தல் இன்றி மற்றும் பாராளுமன்ற ஒழுங்கு பத்திரத்தில் உள்ளடக்காமல் நீதிமன்ற செயற்பாடுகளை தவிர்த்து அவசர சட்டமூலங்களை கொண்டு வரக்கூடிய ஏற்பாடுகள் இங்கே காணப்படுகின்றன. 15வது பிரிவிலே சட்டமூலம் ஒன்று வர்த்தமான அறிவித்தலின் பின்னர் பாராளுமன்ற ஒழுங்கு பத்திரத்தில் உள்ளடக்க இருந்த ஆக குறைந்த காலப்பகுதியை 14-7 குறைக்கப்பட்டிருக்கிறது. இவை குறித்து நான் நிச்சயமாக என்னுடைய கருத்தை பதிவு செய்து கொள்ள விரும்புகின்றேன். கடந்த காலங்களிலே சில வர்த்தமான அறிவித்தல்கள் வந்தது கூட தெரியாமல் பல்வேறு காணிகள் சுவீகரிக்கப்பட்டன. சில பிழையான சட்டங்கள் கொண்டு வரப்பட்டன. சட்டங்களினூடாக சிறுபான்மை ஏனைய சமூகங்கள் பாதிக்கப்பட்டன. எனவே தவிர்க்கப்பட்டதாக இந்த நாட்டிற்கு நன்மை பயக்கக்கூடியதாக இந்த நிறைவேற்று அதிகாரம் பயன்படுத்தப்பட வேண்டும் என்று வினயமாக கேட்டு என்னுடைய உரையை முடிக்கின்றேன். Thank you. கரு சிபி ரத்னாயக மத்துவா. Hold on. What's the point of